ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் மெட்ரோ ட்ரெயின் வழித்தடங்களை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இந்த பிப்ரவரி 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை டு விம்கோ நகர் மெட்ரோ ட்ரெயின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்ரோ ட்ரெயினில் என்னென்ன வழித்தடங்களில் போகுதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த புதிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையிலேருந்து விம்கோ நகர் வரைக்கும் ட்ராவலுங்க. இதோட நீளம், அதாவது தூரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.50 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இப்போது நம்ம ட்ராவல் பண்ண போகிறது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோலேருந்து விம்கோ நகர் வரைக்கும் இந்த ஜேர்னியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சென்ட்ரல் மெட்ரோவோட ஸ்டேஷன்ஸ். இந்த ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 6 மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இதில் 5, 6 பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் விமான நிலையம் போகிறதுக்கும் இந்த பக்கம் விம்கோ நகர் போகிறதுக்கும் உண்டான பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் வந்துடுச்சு, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோலேருந்து தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மண்ணடி. மண்ணடி ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்றது தான் நம்ம வண்ணாரப்பேட்டை மெட்ரோ. இந்த வண்ணாரப்பேட்டை டு டிஎம்எஸ் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்தது என்ன ஸ்டேஷன்றதை பார்க்கலாம் வாங்க. வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்ததாக வர்றது பார்த்தீங்கன்னா சர் தியாகராஜா காலேஜ் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். சர் தியாகராஜா காலேஜ், மகாராணி தியேட்டர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்பொழுது டிராஃபிக்னால் நீங்கள் பொறுமையாக தான் போக வேண்டியிருக்கும். இந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு வண்ணாரப்பேட்டையிலேருந்து திருவெற்றியூர் போகிறதுக்கு. ஆனால் இந்த மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னியோட ஒரு அந்த அலுப்பே தெரியலை, அவ்வளவு நீட்டாக சூப்பராக 20 மினிட்ஸில் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து உங்களால் விம்கோ நகர் ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற மெட்ரோ ஸ்டேஷன் சுங்கச்சாவடி. நீங்கள் எலியட்ஸ் பீச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்விஎஸ் ஆயில் கம்பெனி எல்லாமே போகணும்னா உங்களுக்கு இந்த சுங்கச்சாவடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் எஸ்விஎஸ் ஆயில் கம்பெனி. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எல்லாமே வந்து டிராஃபிக் அதிகமாகவே இருந்தது. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஓப்பன் பண்ணதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக சென்ட்ரலுக்கு ரீச் ஆகிறதுக்கோ இல்லை திருவெற்றியூர் கோயில் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து காலடிப்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். காலடிப்பேட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவெற்றியூர் தேரடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான். பட் ஆனால் இப்போது அந்த ஒர்க்கு வந்து இன்னும் நிறைவடையாததுனால இந்த ஸ்டேஷனில் நான் போன ட்ரெயின் நிற்கலிங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கடலோட வியூ உண்மையிலேயே சூப்பராக தெரியும். திருவெற்றியூர் தேரடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து திருவெற்றியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு
அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் அஜாக்ஸ் திருவெற்றியூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வர வழியில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்வே ஸ்டேஷன் பணிகள் முழுமையாக நிறைவு பெறவே இல்லை, பட் ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மக்கள் யூஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. திருவெற்றியூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து வரப்போகிறது விம்கோ நகர். இந்த விம்கோ நகர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வட சென்னையில் ஏகப்பட்ட கம்பெனிஸ், மீனவர்களின் வாழ்வாதாரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னையை சுற்றி தான் இருக்குது. இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம சிட்டிக்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், கோயம்பேடு இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சீக்கிரமாக வர்றதுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்னே சொல்லலாங்க. ஓகே வியூவர்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த விம்கோ நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இப்போ வண்டி வந்துட்டுருக்கு. சென்ட்ரலில் ஏறின இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes தான் உங்களுக்கு, நல்லா கூலிங்காக கம்ஃபர்டபுளாக உட்காந்து வந்தேன். இதோட ஃபேரை பற்றி நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா February 22 இதோட ஃபேர் குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சென்னையை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து திரும்ப வேறு ஒரு இடத்துக்கு போகணும், இறங்கி 2-3 ட்ராவல் பண்ணணும்னா தனித்தனியாக ஏறி டிக்கெட் எடுக்காதீங்க. பெர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிக்கெட் இருக்குது. அது எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால், எத்தனை ஸ்டேஷன் வேணால் ஏறி இறங்கலாம், அதை மறந்துடாதீங்க. வந்த ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு இப்போ வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியை இங்கே விம்கோ நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷனோட அந்த கலரிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டு, பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்அர்பன் ரயில்வே ஸ்டேஷன். அந்த பக்கம், அதாவது இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கீழேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணூர் ஹைவேஸ் எப்படி போகிறதுன்றதுக்கு உண்டான வழியும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த விம்கோ நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராகவே இருக்குது, ஜேர்னியும் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபேஸும் இருக்குது, மாதவரம் டு சிப்காட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2026 முடியும்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா, சீக்கிரமாக சுற்றி பார்க்கணுன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான டிரான்ஸ்போர்ட் வசதின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து விம்கோ நகர் எப்படி வருதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வழித்தடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.